டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற குவெஸ்டின் என்ன அப்படின்னா, 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஃபில்ட் இன் அ ஸ்டீல் வெசல் அண்ட் எக்ஸ்ப்ளோடட். ஸோ த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ரியாக்ஷன் வில் பி எத்தனை மோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட்டர் 3 மோலா 4 மோலா 2 மோலா 1 மோலா சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டிஃபைன் தட், கெட் இன் டு த சொல்யூஷன் பார்ட். ஸோ சொல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரல் ரியாக்ஷன் உங்களுக்கு எழுதிடுறேன். So, 2 hydrogen plus oxygen gives, இது ரெண்டத்தையும் கம்ப்ரஸ் பண்றப்ப நமக்கு வாட்டர் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து, இப்போ வந்து தனித்தனியா நம்ம எத்தனை மோல்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா ப்ராடக்ட் சைட்ல எத்தனை வாட்டர் மோல் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுறோம் அப்படின்னா, இங்க வந்து கிவன் வந்து 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இதோட மோலார் மாஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால, 1 ஹைட்ரஜனுக்கு 1, இப்போ வந்து 2 இருக்கிறதுனால மோலார் மாஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா 2 கிராம் பெர் மோல் வரும் சரிங்களா. ஸோ ஹைட்ரஜனுக்கு இங்க 2 கிராம் வரும். அப்போ 10 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு அப்படின்னா 10 டிவைடட் பை 2 கிராம் பெர் மோல், 10 கிராம் டிவைடட் பை 2 கிராம் பெர் மோல், அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா 5 மோல் வந்து ஆன்சரா வரும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்து 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜனுக்கு என்னன்னு பார்க்கலாம். இங்க மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 1 ஆக்சிஜனுக்கு 16, ஸோ இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால 32. ஸோ மோலார் மாஸ் வந்து 32 கிராம் பெர் மோல். அப்படி இருக்கிறப்ப இங்க 64 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 கிராம் டிவைடட் பை 32 கிராம் பெர் மோல், அப்போ இங்க என்ன ஆன்சர் வரும், 2 மோல் வந்து ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ 2 மோல் தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அஸ் பர் ஈக்குவேஷன், இப்போ இதுலயே நம்ம வந்து ஒரு விஷயத்த டிட்டர்மைன் பண்ணிருந்தா, ஹைட்ரஜன் வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட் ஆகும், ஹைட்ரஜன் வந்து H2 வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட், இங்க அதிகமா இருக்கு 5 மோலா இருக்கு. ஆனா ஆக்சிஜன் வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட் தான், ஒன்லி 2 மோல் தான் இருக்கு சரிங்களா. ஸோ ஆக்சிஜன் வந்து இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் கேரியட் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஆக்சிஜன் தான். ஸோ இதுக்கப்புறம் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது 5 மோலு, இது 5 மோலு, இது வந்து 2 மோல் சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அஸ் பர் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன், ஸோ அஸ் பர் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அஸ் பர் த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஓகேங்களா, டு ஃபார்ம் 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இது வந்து நம்ம ரியாக்ஷன்லயே பார்க்கலாம். அதாவது 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட 1 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்தா 2 மோல் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அஸ் பர் ஈக்குவேஷன் இது. அப்போ 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 1 மோல் ஆஃப், அப்போ இப்போ நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஆஃப் வாட்டர் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, 2 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு 2 மோல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு எவ்வளவு கிடைக்கும், 4 மோல் ஆஃப் வாட்டர் சரிங்களா. இந்த 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா, 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்ல, அதுல இருந்து நம்ம ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்தது அப்படின்னா, ஆன்சர் வந்து 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம சொல்லி மேல டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ அதுதான், ஸோ அப்போ 4 மோல் ஆஃப் வாட்டர் தான் நமக்கு ஆன்சர் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜனுக்கு. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா, 2 மோல், 2 மோல், 1 மோலுக்கு 2 மோல் ஆஃப் வாட்டர் கிடைச்சது அப்படின்னா, அப்போ 2 மோலுக்கு டபுள் மோல் இல்லையா, ட்வைஸ் தான், ஸோ 4 மோல் ஆஃப் வாட்டர். So this is the amount of water produced in this reaction.
ஓடணும். ஓகே, தேங்க்யூ.